சாலை அமைப்பதற்கான நிதிகளை கொடுத்து அந்த பணிகளை நாமே நேரிலே சென்று தொடங்கி வைத்து 90 விழுக்காடு சாலை பணிகள் நிறைவேற்றியிருக்கின்றன. அதேபோல 1132 கோடி ரூபாய் விமான நிலையத்தினுடைய விரிவாக்கத்திற்கு நிதிகளை கொடுத்து அதற்கான பணிகளும் 95 விழுக்காடு நிலம் எடுக்கக்கூடிய பணிகளே நிறைவு செய்யப்பட்டிருக்கின்றன. ஏனென்று சொன்னால் கடந்த அதிமுக ஆட்சியில் செய்யாத சாலை பணிகளை குறிப்பாக ஒரு ரோடு போடணும்னா 5 வருஷம் முன்னாடி ரோடு போட்டதுக்கு அப்புறம் அந்த ரோடு பழுதடைஞ்சு 5 வருஷம் கழிச்சு தான் அந்த ரோடு போட முடியும். நம்ம ஆட்சி பொறுப்பேற்று 1.5 வருஷம் ஆகுது. அப்ப கடந்த அதிமுக ஆட்சியில ரோடு போட்டிருந்தா அதுக்கப்புறம் நம்ம 5 வருஷம் கழிச்சு தான் ரோடு போட முடியும். அந்த நேரம் போட முடியாத ரோட்டை போடாத ரோட்டை எப்படியாவது நீங்க போட்டு கொடுங்க அப்படின்னு வேண்டுகோளா சொல்றதுக்கு பதிலாக வெயில உட்காந்து எதையாவது மக்கள்கிட்ட நாங்களும் இருக்கிறோம் அப்படின்னு இருப்ப காட்டக்கூடிய வகையில சில பேர் போராட்ட களம் என்று சொன்னார்கள். அப்புறம் இடையில பார்த்தா லஞ்ச் பிரேக் ஒரு செய்தி இருந்துச்சு சோசியல் மீடியால நல்லதா இருக்கு உண்ணாவிரதம்னு சொன்னாங்களே நடுவில் லஞ்ச் பிரேக் வருதுன்னு பார்த்தேன் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு டீ பிரேக் ஒரு செய்தி இருந்துச்சு. இதுதான் அதிமுகவுடைய நிலை. நம்முடைய கழக தலைவர் அவர்களை பொறுத்தவரை ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நிறைவு செய்கின்றேன். மயிலாடுதுறையில் மிக கடுமையான மழை. அந்த மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உடனடியாக நிவாரணங்களை வழங்கிட வேண்டும். குறிப்பாக என்னிடம் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மின்சாரத்துறையில் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத வகையில் சீரான மின் விநியோகத்தை வழங்குவதற்கு துரித நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மாநில முதலமைச்சர் அவர்கள் உத்தரவுகளை வழங்கினார்கள். மயிலாடுதுறைக்கு சென்று இரவு குறிப்பாக அதிகாலை 1:30 மணிக்கு சென்று அங்கே தங்கி இருந்தேன். காலை 6:15 தலைவரிடத்திலிருந்து அழைப்பு வந்தது. எங்கே இருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். நான் மயிலாடுதுறையில் இருக்கிறேன் என்று தலைவரிடத்திலே சொன்னேன். புறப்பட்டு விட்டீர்களா என்று கேட்டார்கள். இன்னும் 1/2 மணி நேரத்தில் அந்த பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு சென்று விடுவேன் என்று தலைவரிடத்திலே சொல்லி அந்த பகுதிகளுக்கு சென்று 36 மணி நேரத்தில் மின்சாரத்துறையினுடைய சீரிய நடவடிக்கையால் மிக சிறப்பாக பணியாற்றிய ஊழியர்கள் அதிகாரிகளை கொண்டு 36 மணி நேரத்தில் தலைவருடைய வழிகாட்டுதல் படி 2622 மின்மாற்றிகள் சீரமைக்கப்பட்டு சீரான மின் விநியோகம் வழங்கப்பட்டது. அங்கே புறப்படுவதற்கு முன்பாக என்னிடத்தில் அந்த மாவட்டத்தினுடைய பொறுப்பு அமைச்சர் திரு மெய்யநாதன் அவர்கள் மாணவர் மெய்யநாதன் அவர்கள் என்னை அழைத்தார்கள். தலைவர் என்னிடத்திலே இப்பொழுது பேசினார்கள். நான் ரெடியாகிவிட்டேன் போலாமா என்று கேட்டார்கள். அடுத்த 5 நிமிடங்களில் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் எனக்கு போன் பண்ணார். தலைவர் இப்பொழுது உத்தரவு போட்டார்கள் நானும் வந்து கொண்டிருக்கின்றேன் அந்த பகுதிகளுக்கு சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கலாம் என்று சொன்னார்கள். இப்படி மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தங்களுடைய வேகத்திற்கு இணையாக தங்களுடைய உத்தரவின் அடிப்படையில் அமைச்சர் எல்லாம் சிறப்பாக பணியாற்ற வேண்டும் மக்களுக்கு உரிய காலத்தில் நிவாரணங்களை வழங்கிட வேண்டும் என்று 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் கண் குஞ்சாமல் அயராது உழைக்கக்கூடிய முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் தமிழகம் பெற்றிருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இந்தியா டுடே வெளியிட்டிருக்கக்கூடிய ஆய்விலே தெரிவித்திருக்கின்றார்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய முதல்வர்களுக்கெல்லாம் முதல்வராக முதல் இடத்தை நம்முடைய தமிழகத்தினுடைய ஒப்பற்ற முதலமைச்சர் மாநில தளபதி அவர்கள் செயல்பாட்டால் இன்று முதலிடத்தை பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் இதை விட சான்று வேறு யார் வழங்கிட முடியும். இந்த பேராசிரியருடைய 100 ஆண்டு நிறைவு விழா பொதுக்கூட்டத்தின் வாயிலாக கோவை மக்களுக்கு அன்போடு எடுத்து சொல்வது குறிப்பாக அன்னூரை பொறுத்தவரை எந்த விதமான விவசாயிகளுடைய நிலங்களும் அரசு கட்டாயப்படுத்தி எடுக்காது. குறிப்பாக தொழில் முனைவர்களுடைய கோரிக்கையை நாம் அரசு ஏற்றிருந்தாலும் கூட அங்கு யார் விருப்பப்படுகின்றார்களோ அவர்களுக்கு அவர்கள் சொல்லுகின்ற அளவிற்கு மிக உயர்ந்த அளவிலிருக்கான நிதிகளை கொடுத்து தொகைகளை கொடுத்து தான் அரசு விருப்பப்படக்கூடிய இடத்தில் மட்டும்தான் அந்த நிலங்களை அரசு எடுக்கும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு சில பேர் சில சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கெல்லாம் அரசியலுக்காக அரசியல் கால்புணர்ச்சிக்காக போராட்டங்களை நடத்துவர்களுக்கெல்லாம் நாம் விளக்கம் சொல்லி நேரத்தை வீணடிக்காமல் இது மக்களுக்கான அரசு எல்லோருக்கும் எல்லாம் என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள் தமிழகத்திலே நல்லாட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். 234 தொகுதிகளையும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று வித்தியாசம் பார்க்காமல் அனைத்து தொகுதிகளுக்கும் நலத்திட்டங்களை வழங்கி கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்பு தளபதி அவர்கள்
இரண்டு அரசு விழாக்களிலே 132,000 பயனாளிகளுக்கு கோவை மாவட்டத்திலே அரசுடைய நலத்திட்டங்களை தங்களுடைய திருக்கரங்களால் வழங்கி கோவையிலே ஒரு சரித்திர சாதனை உருவாக்கி தந்திருக்கிற மாவும் முதலமைச்சர் அவர்களுக்கு நம்முடைய கோவை மற்ற மக்கள் என்று உறுதுணையாக இருந்திட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நன்றியோடு நிறைவு செய்கிறேன். நன்றி வணக்கம்.